நீங்கனால பாருங்க இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு கொண்டு வந்திருக்கோம் பார்த்த எல்லாமே பொட்டனண்டா தான் இருந்துருக்காங்க இருக்குது பூரா என்னடா அதுதான் பொட்டனண்டு அது வந்து புளு நண்டு ஏய் நான் சொன்னது பொட்டனண்டு கம்பள நண்டுன்னு சொன்னேன் இன்னைக்கு இந்த நண்டை வச்சு நம்ம என்னென்ன போறோம்னா நல்லா சூப்பரான நண்டு தொக்கு தொக்கு தான் வச்சு நம்ம சாப்பிட போறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நண்டு தொக்கு செய்யறதுக்காக நண்டை நல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு நண்டு நண்டை உடச்சுக்குருவோம் நண்டு கொழுப்பு இதெல்லாம் எடுக்குவேனா கொழுப்பு டமேட்டோ இருக்கும் நண்டே உடைக்கிறியதுரா நண்ட முழுசா வந்து நம்ம சுத்தம் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டா உடைக்கணும் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் என்னடா இந்த மாதிரி என்னெல்லாம் உடைக்க முடியாது சொந்தோம் நண்டை வந்து இப்ப கழுவி எடுத்துக்கலாம்ல கடவுள் சாப்பிட்டு நண்டு கோசிக்கிறோம் இப்போ வந்து நண்டு தொக்கு நம்ம தேவையான எல்லா பொருளுமே நம்ம எடுத்துருந்துட்டோம் வெங்கிச்சிட்டோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு கவராது சொல்லுங்க சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் நம்ம வந்து அரைக்கணும் அதனால சரி எனக்கு டவுட்டு சின்ன வெங்காயம் இருந்தா இருக்கு அதுக்காக பெரிய வெங்காயம் இருக்கு அதை சொல்ல மறந்து பெரிய வெங்காயம் சொன்னாங்கல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ நம்ம நண்டு தொக்கு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பொருள் நண்டு தொக்கு வைக்கவே இல்லை அதுக்கு தான் வைக்க போறியா வைக்க போறேன் அப்படி தெரியா சொல்லுங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்க சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஆணி எண்ணெயோ நினைச்சேன் கொஞ்சோண்டு சோம்பு என்னடா இது எல்லாம் கடுகு தான் போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளப்பூடு கேட்கணும் என்ன கேமராமேன் மாறியாச்சு சமைக்கிற ஆள் மட்டும் மாற மாட்டேங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கோம் சமையல் பேர் என்ன சுமி நண்டு தொக்கே கடைசியில கைய நக்கு அடுத்து ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டா தக்காளி கூட போட்டோம்னா சமையல் தக்காளி கூட போடத்துல தக்காளி தான் போடத்துல தக்காளி நிறைய போட்டா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வசி என்ன பந்தல் போடலையா பாதி பந்தல காணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் போல மஞ்சள் பொடி
மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வெந்து தனியாக கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம நண்டை போட்டுக்கணும் இப்போ போடணும் தெளிவாக சொல்லு இப்போ தான் போடணும் அடுத்து நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுத்து நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குடிச்சுக்கலாம் ஊற்றியாச்சு ஏன்னா நண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நண்டு இன்னுமே நல்லா வெந்துடும் நம்ம முடிச்சோமா சரியா நண்டு வந்து அடுப்பில் கிடக்கிட்டு நம்ம வந்து மிளகு சீரகம் பெரிய சீரகம் எடுத்துருக்கோம் இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் பெரிய சிறவனுக்கு இது நல்ல வாசனை இருக்கும் நண்ட பார்த்தாலே ஒரு ஆனந்தமா ஓரளவுக்கு நண்டு நல்லா வெந்து தண்ணியெலாம் நம்மளுக்கு வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம உளுக்கு மேலே போட்டுக்கலாம் நண்டு வறட்டுறதுலாம் தெரியும் வந்து நண்டுத்துக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இது உங்களுக்கு போதும் ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப கத்திட்டுனீங்களே அப்புறம் அந்த கிரேவி கிடைக்காது இதுவே கொஞ்சம் பரவலாகவும் கத்திட்டு அதனால இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போது எடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி கிரேவியெல்லாம் நம்ம வந்து செம்மையாக அந்த பொரோட்டா சப்பாத்தி சாப்பிட்றவங்க அப்படின்னு தோசை சுட சுட தோசை வச்சு கூட இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா நிறைய பேர் தொட்டு சாப்பிட்ற பழக்கம்தான் இருக்கும் ஆனால் எங்கள் ஊர் ஆளுக்குதான் தொட்டு சாப்பிட்ற பழக்கமே இருக்காது நாங்கள் ஊற்றி சாப்பிட்றாங்க தொட்டு சாப்பிட்றவங்க யாராட்டு இருந்தால் இதே மாதிரியே நண்டு கிரேவி வச்சு சூப்பராக சப்பாத்தி தோசை பரோட்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் நல்லா இறக்கிட்டு சாப்பிடலாம் மீன்லேருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு வேலை முடிச்சுட்டு வந்தாலும் வந்து பார்க்கும்போது என்ன சமையல்றா ஐயோ பீட்டங்காய் கூட்டா ஐயோ தக்காளி கூட்டா ஐயோ இந்த குழம்பா ஐயோ அந்த குழம்பா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் மீன் பொறிச்சிருக்கேன் இல்லை நண்டு வரட்டி இருக்கேன் இல்லை எல்லாமே தரமாக தான் இருக்கும் எங்கே திருப்தியாக இருக்கணும் வேலை பார்த்துக்கு இருக்கும்போதே எப்படா சாப்பாடு டைம் வரும் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலான்னு தோணும் நம்ம வீட்டோட ஸ்பெஷலே அதுதான் அந்த சாப்பாடுக்காண்டிதான் எப்பமா வெள்ளனே வேலை முடியுன்றது இந்த பாருங்க என்னடா சாதாரண புளி ரசத்தை ஊற்றிக்கிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறான்னு டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது நாங்கள் டெய்லி ஒவ்வொரு சாப்பாடு
டெய்லி புளி ரசம் ரசம் சாதாரணமா தான் தெரியும் உங்களுக்கு, ஆனா இந்த இந்த நண்டுக்கும் இந்த புளி ரசனோட காம்பினேஷன் எப்படி தெரியுமா? சில விஷயங்கள் சொல்லும் போது நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தின்னு பார்த்தா தான் சொல்லும் போதே எனக்கு எச்சி வருது, நான் சாப்பிட்டுக்கிறேன். நண்டு எடுத்துக்கலையா? உங்க தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவியோட எடுத்துக்கோங்க, கீழே இருக்க கிரேவி நண்டோட சண்டை விட்டுறிய. இந்த மசாலா இருக்கு பத்தியில, மசாலா எங்க போனாலும் கிடைக்காது, அதே மாதிரி சமைக்கவும் முடியாது. ஆனா நம்ம வீடியோ பார்த்தா நீங்க சிம்பிளா ஈஸியா சமைச்சிடலாம், அதுதான் நம்மளோட ஸ்பெஷல். கரண்டியில இருந்து பொறுக்கிஞ்சிட்டு இருந்து எடுக்கும் போது வாசனை தூக்குதுமா? அப்படியே இப்படி எடுத்து இந்த மசாலா ஓட புளிரச சோத்துல அள்ளி வாயில வச்சுட்டு போதும் ஐயா, போதுமா? நண்டை எப்படி சாப்பிடுறது, உள்ள உள்ள சதையை நோண்டி சாப்பிடுறது, அது முருங்கைக்காய் எடுத்து சமைப்பே இல்லை, அதே அதான் கான்செப்ட். நாலு பேர் வெளியூர் ஆளுக்கு வந்த உடனே நம்ம முருங்கைக்காய் சூப்பாக ஆரம்பிச்சிருவோம், யாருமே இல்லை நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னா எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சமைக்கிறதுல இருக்கிற டேஸ்ட்டு சூப்பர்ல இருக்காது, அது தெரிஞ்சுக்கோங்க. நண்டு நல்லா சமைச்சு சாரப்பில் உள்ள எடுத்து சதைப்பில் தின்னுட்டு சக்கையை வெளியே போட்டுங்க. கரும்பு மரத்தான் கரும்பா முருங்கக்காயா? ஆமா என்ன அதெல்லாம் ஊறுகாயா தொட்டுக்கிட்டு இருக்கியா? புளி ரசத்தோட கொஞ்சம் அப்படி அள்ளி சத்தியமா எனக்கு நாக்கு வருது. உண்மையிலே மனசார சொல்றேன், நாங்கள் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு நீங்களும் சாப்பிடணும். வீடியோ காண்டி பேசுகிற விஷயம் கிடையாது, இது உண்மையிலேயே பேசுகிற விஷயம். சிம்பிளாக நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டதையும் போட்டு விரவி, கண்டதையும் போட்டு கலக்கி மொத்தமாக மிக்ஸ் ஆகி அந்த இந்த பொருளுக்குண்டான டேஸ்ட்டே இல்லாமல் அந்த மசாலா டேஸ்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவப்பட்டிருக்கீங்க, நல்லா தெரியுது. தயவுசெய்து இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிடுங்க, அருமையான சாப்பாடு, எந்த உடலுக்கு கேடு எதுவுமே வராது. இது வந்து பெரிய மலையெல்லாம் இல்லை, நண்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த சாப்பாடு ஈஸியாக சமைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்தோனி எல்லாம் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, சில நல்ல ஏன்னா வியூஸ் போக மாட்டேங்குது, அதான் ஷேர் பண்ண சொல்கிறேன். சில நல்ல விஷயங்கள் சிலருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டாம், பலருக்கும் கிடைக்கின்றது தான் எங்கள் நோக்கம். டடா பாய்.